குட் மார்னிங் ஐஸ், ஹோப் ஆல் இஸ் வெல். ஒரு சின்ன குட்டி கதை. இந்த க்ரூஸ் ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி, இந்த டைட்டானிக்லாம் பார்த்துப்பீங்க, பெரிய கப்பல் அந்த மாதிரி ஷிப்பு வந்து ட்ராவல் ஷிப். அது எப்படின்னாக்கா நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும், டே டைமில் கரையில் இது பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நைட்டில் தான் அது ட்ராவலில் இருக்கும். அது பெரிய ஷிப்பு என்ன இருக்குது, நல்லா போயிட்டு வந்துட்டு நல்லா தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு நாள் வந்து கரையில் ஒதுக்கிட்டு மறுநாள் வந்து அதை இது பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது ஷிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, கேப்டன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி ட்ராவல் பேக்கேஜஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னோடனே கேப்டன் ஒன்று டென்ஷன் ஆகிட்டு கேப்டன் வந்து பார்க்குறாரு. எல்லா இதையும் இன்ஜின் மெயின் மெக்கானிசம் எல்லாத்தையுமே பார்த்துட்றாங்க, ஒன்றுமே ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆகலை. தென் அங்கே உள்ள டீம் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே நிறையா ஷிப்பு வந்து இதாகும் நிற்கும், ஸோ நாம் வந்து இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு டெக்னீஷியன் இருந்தால் டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்துடலாம், அவருக்கு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே போகிறாங்க, சுற்றி முற்றி பிடிக்கிறாங்க. ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறாரு, டெக்னீஷியன் கிடச்சோடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு வராங்க. கேப்டன் சொல்கிறாரு, எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவாகிருந்தாலும், பட் இன்றைக்கி இந்த ஷிப்பு ஸ்டார்ட் ஆகவே ஆகணும், இத்தனை மணிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியன்கிட்ட சொல்கிறாரு, இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாரு. தென் அவர் கேட்குறாரு, ஷூராக எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லையான்னு சொல்லப்போ, ஆ ஓகே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. தென் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணல, இவர் என்ன செய்கிறாரு, போயிட்டு அப்படியே செக் பண்ணுறாரு, ஒரு டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து ஒரு சுத்தி எடுக்கிறார். சுத்தி எடுத்துட்டு அங்கே அப்படியே சர்ச் பண்ணிவிட்டு அந்த இன்ஜின் சைடு எல்லாத்தையும் அப்படியே சர்ச் பண்ணிட்டு ஒரு நாலு தட்டு தட்டுறாரு, அந்த சுத்தியால் நாலு அடி அடித்து 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 அப்படியே ஒரு இதில் வந்தாலும் அந்த அஞ்சாவது அடியில் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகணுன்னே கேப்டனுக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட், என்னடா இது நம்ம எவ்வளோ பண்ணோம், இது என்னமோ திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட். உடனே இது ஏதோ ஃப்ளூக்கில் ஆகிடுச்சோ, இன்ஜினை ஆஃப் பண்ணி போடுங்கன்னொடனே திரும்பவும் இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செக் பண்ணியாச்சு, எல்லாம் இது பண்ணோடனே ஓகே உங்களோட பில்லு என்ன என்ன வந்து காஸ்ட்டு அப்படின்னு சொன்னோடனே மெக்கானிக் அதான் இன்ஜினியர் சொல்கிறாரு, 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாவா? என்னையா வந்து ஒரு சுற்றி எடுத்து அடித்து என்ன நீ வந்து 5 லட்சம் ரூபாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட போய் சொல்லும்போது கேப்டன் வேறு வாக்கு கொடுத்துட்டார், எவ்வளோ இருந்தாலும் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேப்டன்கிட்ட போய் சொன்னோடனே அவ்வளோ ஷாக்காகவே, என்னப்பா 5 லட்சம், ஐயோ நான் வேறு சொல்லிட்டேன் எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டு இன்ஜினை செக் பண்ணுறாங்க, இட்ஸ் ஓகே பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு வச்சுக்கலாம். உடனே கேப்டன் அங்கே வராரு, அங்கே உள்ள டீம்கிட்ட கலந்து இது இவன்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொன்னோடனே அங்கே உள்ள அக்கௌண்ட்ஸ் டீம் சொல்லுது, அவன்கிட்ட கேளுங்க எதுக்காக வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துடு, பில்லு கொடுத்துடு, எதுக்காக இந்த சார்ஜுன்னு சொல்லி நீ பில்லு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொன்னோன்னே ஓகே ஷூர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஜினியர் எடுத்து பேப்பரில் எழுதுறாரு. எழுதுனோடனே எழுதிட்டு கையில் கொடுக்குறாரு, கொடுத்தோடனே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. சுத்தியால் அடித்தார் பார்த்தீங்களா, அதுக்கு காஸ்ட் வந்து 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாய். தென் இது எதுக்கு பான்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா, அதை எங்கே அடிக்கணும், அந்த பர்ஃபெக்ட் பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 490000 ரூபாய், 99000 ரூபா வச்சிங்களேன். அந்த எந்த இடத்துல அடித்தா என்ன ஆகும், அதுதான் வந்து ஒரு மைண்ட் செட், கரெக்டாக அந்த பிளேஸை கண்டுபிடிச்சி அடிக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி முடியுது. ஸோ நம்ம வந்து மைண்ட் செட்டு என்ன பண்ணால் என்ன நடக்கும், ப்ரீ பிளான்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக வரலாம். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், வீட்லேயே முடங்கி கிடக்காதீங்க. அட்லீஸ்ட் முடியலையா ஒரு தெரு இல்லை அடுத்த ஊர், சைக்கிளோ பைக்கோ காரோ எது இருக்கோ ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது தான் லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். நம்ம பழைய காலத்தில் அந்த பக்கெட்டில் கயிறு வச்சு இது இழுப்போம், தண்ணி கிணத்துல இழுப்போம் தெரியுமா, சாதா கயிறு, அந்த தேங்காய் நாரில் செஞ்ச கயிறு உரச 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 நல்ல ஸ்ட்ராங்கான தரையே தேஞ்சிருக்கும். இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க.
அப்போ சாதா கயிறு அந்த தரையை தேய்க்க முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பாக இது பண்ண முடியும். அதேமாதிரி பாறை உடைக்கும் போது 50 அடி 60 அடி அடிச்சிருப்பான், 60வது அடியில் 70வது அடியில் தான் உடையும். ஸோ அந்த 50 அடி 60 அடியும் வந்து வேஸ்ட் கிடையாது, அந்த ஒவ்வொரு அடியும் போய் அதில் விழுந்து 50வது அடியில் தான் அது உடையுதுன்னும் போது அவ்வளோ பவரும் அதில் இறங்கியிருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சேர வேண்டியது கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். பட் முயற்சி செய்தால் மட்டும், வீட்லேயும் முடங்கியிருக்காதீங்க, போங்க. இன்றைக்கி உள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தெரியும், நாளைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது அது ஒன்றுமே இருக்காது. ஸோ சடனாக வந்து கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்தடுத்த நாள் ஸ்டெப் எடுங்க. பட் ஸ்டெப் எடுங்க, வீட்லேயே உட்காந்துருக்காதிங்க. ட்ராவல் லாட் கைஸ். ஓகே, தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.